வெல்கம் டு விகா சமையல். நம்ம இன்னைக்கு தென்காசியில் உள்ள காசி விஸ்வநாதர் கோவில் பாபநாசம் தாமிரபரணி ஆறு பிளாக் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் இப்போ தென்காசியில் உள்ள காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு வந்திருக்கோம். சாமி வந்து காசி விஸ்வநாதர், அம்பாள் வந்து உலகம்மன் அம்மையார். ரொம்ப நல்லா இருக்குது கோவில் எல்லாம். நாங்கள் இந்த கோயிலில் வந்து ஒரு முக்கியமாக ஒரு சிறப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா, கோயில் கோபுரத்தில் நுழையும் போது கோவிலுக்கு உள்ளே இருந்தோம், நம்ம பாதி பகுதி நுழைஞ்சதுக்கப்புறம் நம்ம முதுகுக்கு பின்னாடி இருந்தோம், காற்று நல்லா வீசுது. இந்த மாதிரி சிறப்பு வந்து வேறு எந்த கோவில்லையும் கிடையாது. இந்த ராஜகோபுரத்தில் வாசலில் வந்து இந்த மாதிரி ஒரு சிறப்பு இருக்குது, கட்டாயம் வந்து அனுபவிச்சு பாருங்கள். காசியை பற்றி சொல்லும்போது வடக்கில் உள்ள காசியை விட தெற்கில் உள்ள காசிக்கு ஒரு வீசம் அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் இப்போ தென்காசிலேருந்து பாவூர் சத்திரம் அப்படிங்கிற இடத்துல காமராஜர் காய்கறி சந்தை இருக்குது, அங்கே கொஞ்சம் நாங்கள் காய்கறி எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். அப்புறம் நெல்லையப்பர் கோவிலுக்கு கூட வந்தோம், இசை தூங்கள்லாம் இருக்குது, கோவிலில் ரொம்ப பெரிய கோவிலாக இருக்குது, சாமி தரிசனம்லாம் பண்ணிட்டோம். ஆனால் ரொம்ப ராத்திரியாக இருக்கிறதுனால வீடியோலாம் எடுக்க முடியல எங்களால். அதனால் இப்போ நாங்கள் நைட்டு போய் தூங்கிட்டு காலைக்கு எழுந்து பாபநாசன் தாமிரபரணியாருக்கு போக போகிறோம். பாபநாசன் வீடியோவை அடுத்து பார்க்கலாம். நாங்கள் இப்போ பாபநாசம் வந்துட்டுருக்கோம். விடிய காலையில் 5:30 கிளம்பிட்டோம். பாபநாசம் போய் தாமிரபரணி ஆற்றுல குளிச்சுட்டு பாபநாச சிவனை தரிசனம் பண்ணுறதுக்காக இப்போ கிளம்பி வந்துட்டுருக்கோம். இது வந்து பாபநாசம் வந்து தமிழ்நாட்டில் உள்ள நவ கைலாயங்களில் முதல் ஸ்தலம் பாபநாசம். இதில் வந்து சாமி வந்து பாபநாசநாதர், அம்மையார் வந்து உலகம்மை அம்மையார். இது வந்து சூரியன் வழிபட்ட ஸ்தலம்னு சொல்கிறாங்க. கைலாய வகையில் வந்து இது மேல் கைலாயமாக இருக்குது. இந்த தலங்களை தரிசிக்கும் போது செய்த பாவங்கள்லேருந்து விடுபட்டு முக்தி அடையலாம் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது. அகத்தியருக்கு வந்து சிவனும் பார்வதியும் திருமண குளத்தில் காட்சியளித்த ஸ்தலம் இது. நாங்கள் இப்போ கோவிலுக்கு வந்துட்டோம். நாங்கள் சீக்கிரமே குளிக்கிறதுக்காக காலையில் இங்கே 6-7 இங்கே கோவிலுக்கே வந்துட்டோம். இதுதான் சிவன் பாபநாசம் சிவன் கோவில். அப்போவே நிறைய கூட்டம் இருக்குது, ஓரளவுக்கு எல்லாருமே ஆற்றுல குளிச்சிட்ருக்காங்க. லேடிஸ் ஜென்ட்ஸ் எல்லாருமே கலந்து தான் குளிக்கிறாங்க. பக்கத்தில் கம்பியெல்லாம் கட்டியிருக்காங்க, அதனால் பயம் இல்லாமல் தைரியமாக குளிக்கலாம். நம்ம ரொம்ப அருமையாக இருக்குங்க தண்ணி. அப்படியே குளிக்கும் போது உடம்பெல்லாம் அப்படியே வெயிட்டே இல்லை, அந்தளவு ரொம்ப நல்லா இருக்குது. ஃபீல் பண்ணும்போது ரொம்பவே நல்லாயிருக்கு, தண்ணி ஓடி வந்துக்கிட்டே இருக்குது. எழுந்து மேலே வரதுக்கே மனசு இல்லாமல் குளிச்சிட்ருந்தோம். எல்லோரும் குளிச்சுட்டு சாமி தரிசனம் பண்ண வந்தோம். அப்புறம் சிவனை தரிசனம் பண்ணிட்டோம். அம்மையார் வந்து அங்கே பக்கத்தில் ஒரு உரல் இருக்குது, அதில் மஞ்சளை இழைச்சி கொடுத்து அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணும்போது திருமண தடை நீங்கன்னு சொல்கிறாங்க. தீர்க்க சுமங்கலியாக இருப்பாங்க அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதனால் எல்லோரும் வாங்க, ஒரு தடவை வந்து சாமி தரிசனம் பண்ணிட்டு போகலாம். எல்லோரும் ஒரு தடவை முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமே வந்து தரிசனம் பண்ணிக்கோங்க. ட்ரெயினுக்குள்ளே வந்தாச்சு. இது கைமுறுக்கு, இது மனோகரம், வெள்ளைப்பாகு வெள்ளைப்பாகில் செஞ்சுருக்காங்க. இது வந்து அரிசி மாவு முறுக்கு, தேன் குழல், அரிசி மாவில் செஞ்ச தேன் குழல் இது. இது முந்திரி கொத்து. இதெல்லாமே திருநெல்வேலியில் ஸ்நாக்ஸை கையில் வீட்டிலேயே செஞ்சு கொடுக்குறாங்க, அந்த மாதிரி கடையில் தான் வாங்கினோம். இது வந்து ஓமப்பொடி முறுக்கு, ஓமப்பொடி மாவில் முறுக்கு மாதிரி செஞ்சுருக்காங்க. பட் டேஸ்ட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கு. நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இது கைமுறுக்கு செஞ்சுருக்காங்க, அரிசி மாவும் உளுந்த மாவும் நல்லாயிருக்கு. பாருங்கள் பொறப்பொறப்பாக இருக்குது. திருநெல்வேலியில் வந்து வாபூசித்தரில் ஒரு அம்மா செய்கிறாங்க, இதெல்லாம் நல்லாயிருக்கு. குடிசை தொழில் தான். இது வந்து முந்திரி கொத்து, உண்மையாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அது இதில் பச்சைப்பருப்பு, எள், தேங்காய், கருப்பட்டி சேர்த்து பண்ணியிருக்காங்க. மைதா மாவு போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணியிருக்காங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கானா, சாப்பிட்டு வாங்கி பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். இது வந்து இனிப்பு காரசு, சாரி ஜீனி பாகில் போடுவாங்க, ஆனால் அவங்க வெள்ளைப்பாகில் முக்கி எடுத்திருக்கான்னு சொல்கிறாங்க. இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கு. முறுக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குது, உண்மையாகவே ரொம்ப அருமையாக சுற்றிருக்காங்க. எவ்வளோ கை வேலை, எவ்வளோ கைத்தரமாக பாருங்கள், எவ்வளோ அழகாக சுற்றிருக்காங்க பாருங்கள். அப்புறம் ஒரு கம்பி நல்ல பெரிய கம்பியாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ நல்ல ஹோல் இருக்குது, நல்லா உள்ளார புறப்புறப்போ எவ்வளோ ஓட்ட தெரியுது பாருங்கள். உண்மையாக ரொம்ப நல்லாயிருக்கு, டேஸ்ட் நல்லாயிருக்கு. ஏன்னா அரிசி மாவு மட்டும்தான், உளுந்தெல்லாம் சேர்க்காமலே முறுக்கு பண்ணியிருக்காங்க. இது வந்து நாங்கள் ஒரு பாக்கெட் ஓப்பன் பண்ணிட்டோம்,
நல்லது உடஞ்சி போயிடுச்சு. ஓமப்பொடியில் வச்சு ரவுண்டாக அழகாக முறுக்கு சுற்றிருக்காங்க, பொடியாக பொடியாக சுற்றிருக்காங்க. இதுவுமே நல்லாயிருக்கு. ரவா உருண்டை செஞ்சுருக்காங்க, ரவா ப்ளஸ் தேங்காய் வச்சு நல்லா அழகாக ரவா உருண்டை செஞ்சுருக்காங்க. அதெல்லாம் நாங்கள் ஓப்பன் பண்ணிட்டோம், ஏன்னா வரும்போது சாப்பிட்றதுக்கு நாங்கள் எடுத்து யூஸ் பண்ணிட்டோம். எல்லாமே நல்லா இருக்குங்க, உண்மை நல்லா இருக்கு. ஹோம்மேடாக வீட்லேயே அழகாக செய்கிறாங்க, ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு முந்திரி கொத்துலாம் ரொம்ப பிடிச்சிருந்தது, அரிசி மா முறுக்கு நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு, எதுவுமே குறை சொல்ல முடியாது, ரொம்ப அருமையாக இருக்கு. நம்ம சேனல்லையும் அப்லோட் பண்ணுவோம் எல்லாத்தையுமே. ரொம்ப நல்லா அழகாக செஞ்சுருக்காங்க அம்மா. குற்றாலத்துலேருந்து வர வழியில் கொஞ்சம் காய்கறி எல்லாம் கொஞ்சம் வாங்கணும், ஏன்னா இது நிறைய அவரைக்காய், இந்த தட்டக்காய், இந்த பாருங்கள் இது வந்து சாம்பார் வெள்ளரின்னு சொன்னாங்க. இதெல்லாம் நம்ம ஊரில் கிடைக்காது, அதனால எல்லாம் வாங்கிட்டு வந்தோம். எப்படி தான் இருக்குது அப்படின்னு நம்மளும் சமைச்சு பார்க்கலாம் அப்படின்னு தான் வாங்கினோம். சித்திரத்தில் காமராஜர் மார்க்கெட்டுன்னு ஒன்று இருக்குது, ஹோல்சேல் மார்க்கெட்டு தான், ரொம்ப நல்லாயிருக்கு. இங்கே பாருங்கள் கத்திரிக்காய் பாருங்கள், டியூப்லைட் மாதிரியே இருக்குது, குட்டி குட்டியாக வெள்ளை கலரில் ஃபுல் ஒயிட்டாக இருக்குது. இந்த மாதிரி நான் பார்த்ததில்லை, நல்லா கத்திரிக்காயெலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு. அப்புறம் நாட்டு தக்காளி வாங்கணும், நல்லா ஃபுல்லாகவே பச்சைக்கார காயவே இருந்தது. இப்போ நான் அங்கேருந்து வரத்துக்குள்ளே பழுத்துருச்சு கொஞ்சம், அதனால் கொஞ்சம் செம்பளமாக இருக்கிறது வச்சு நம்ம இன்றைக்கி தக்காளி சாம்பார் கூட பண்ணிக்கலாம். இன்றைக்கி அவரைக்காய் நிறைய சேல்ஸ் நிறைய விற்கிதுங்க, அவரைக்காய் பாருங்க நல்லா அழகாக இருக்குது. அதனால் அவரைக்காய் கொஞ்சமாக வாங்கணும். பஜ்ஜி மிளகாய் எல்லாமே ரொம்ப விலை கம்மி தான். இதை சாம்பார் வெள்ளரி வந்து 15 ரூபாய் தான், ஒரு கிலோவே 15 ரூபாய் தான் கொடுக்குறாங்க. கத்திரிக்காயும் விலை கம்மி தான். தக்காளி வந்து 35 ரூபாய் போட்டிருக்காங்க கிலோ. பஜ்ஜி மிளகாலாம் 10 ரூபாய் தான், நல்லா இருந்தது. அதனால் காய்கறி கொஞ்சம் வாங்கிட்டு வந்தோம். நல்லா நம்ம பஜ்ஜி மிளகாய் போட்டுக்கலாம், சாம்பார் வெள்ளரி வச்சுக்கலாம், தக்காளி காய் போட்டு தக்காளி காய் சாம்பார் வச்சுக்கலாம், தட்டைக்காய் பொரியல் பண்ணலாம், அவரைக்காய் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அங்கே நிறைய மூட்டை மூட்டையாக அந்த பக்கம் போயிட்டு இருந்தது, அதனால் நாங்கள் போய் காய்கறி மார்க்கெட் போய் ஒரு தடவை பார்த்துட்டு இதெல்லாம் நமக்கு கொஞ்சம் இந்த சாம்பார் வெள்ளரிலாம் புதுசாக இருக்குது, நம்ம பார்த்ததில்லை. அதனால் இதை நறுக்கிட்டு இதை சாம்பார் பண்ணிடுவோம் எப்படி இருக்குன்னு. அதை விட கத்திரிக்காய் நல்லா இருந்தது, எப்படி இருக்குன்னு தெரில, சமைச்சு பார்க்கலாம். ஆனால் நல்லா சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு, மூட்டை மூட்டையாக விற்றுட்ருக்காங்க. ஒரு செவ்வாழை தாரோட விலையே 300 ரூபாய் தான் சொல்கிறாங்க, ஆனால் நம்ம அவ்வளோ வாங்கிட்டு வந்தால் நமக்கு வேஸ்ட் ஆயிரும், அதனால் நாங்கள் வாங்கலை. அதெல்லாம் வெள்ளரி பழத்தில் இருக்கிற மாதிரியே தான் இருக்குது, ஆனால் பழம் கிடையாது, இது காய். இங்கே வந்து நல்லா தோலை சீவிட்டு இங்கே பாருங்கள், நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி மெத்து மெத்துன்னு இருக்குது காய். நான் இது சாம்பார் தான் பண்ண போகிறேன், இதெல்லாம் நடுவில் உள்ளதெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம். நான் வந்து இந்த மாதிரி வெள்ளை கத்திரிக்காயில் நம்ம சேனலில் கூட பொடி போட்ட கத்திரிக்காய் காரக்கறி பண்ணியிருக்கோம், அதே மாதிரி தான் பண்ண போகிறேன். இந்த இது வந்து சாம்பார் வெள்ளரி, இதை வச்சு நான் சாம்பார் வைக்க போகிறேன். இன்றைக்கி இதுதான் எங்கள் வீட்டில் சமையல், ரெடி ஆயிடுச்சு, ரெடி பண்ணியிருக்கேன். நல்லா இருக்கு பாருங்க, ஜம்முன்னு தோலையோட அழகாக சுருங்கி நல்லா வெந்திருக்கு பாருங்க. நல்லா இருக்குங்க, சாம்பார் வெள்ளரி போட்டு சாம்பார் வச்சு போனிக்கி ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த மாதிரி கிடச்சதுன்னா வாங்கி செஞ்சு பாருங்கள். இந்த சாம்பாருக்கும் கத்திரிக்காய் காரக்கறிக்கும் சூப்பராகவே இருக்குது, காயெல்லாம் கரையவே இல்லை பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. செய்து பாருங்கள். இதோட திருநெல்வேலி விலாக் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா விகா சமையல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்றும் நன்றியுடன் உங்கள் விகா சமையல். தேங்க்யூ.